ஒரே நாளில் இரு கோவில்களின் தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காளியம்மன் பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவிலின் ஆடி மாதத்தை முன்னிட்டு தேரோட்டம் அதிவிமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதே போல் குடியாத்தம் புதுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ படவேட்டு இளையம்மன் கோவிலின் தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் ஸ்ரீ பழவேட்டு எல்லை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு தேர் மீது உப்பு மிளகு தூவி வழிபட்டனர். இதில் பக்தர்கள் கோழி ஆடுகளை பலியிட்டு அம்மனுக்கு காணிக்க செலுத்தினர். இதில் கேரள செண்டை மேளங்கள் நாதஸ்வரங்கள் முழங்க தேரோட்டங்கள் அதிவிமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து அம்மனை வழிபட்டனர். மேலும் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் பக்தர்களுக்கு சிக்கன் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. ஒரே நாளில் இரு கோவில்களின் தேரோட்டம் நடைபெற்றதால் நகரமே விழா கோலமாக காணப்பட்டது. மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது.